ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சமாக பூசணிக்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இது எங்கள் செடியிலே வளர்ந்த பூசணிக்காய். அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி, மூணு ஏலக்காய், கொஞ்சம் பாதாம். உங்கள் இனிப்புக்கு தேவையானது சர்க்கரை நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கலர் பவுடர் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சு நம்ம குக்கரில் சுருவி வச்சுருந்த பூசணிக்காய் எல்லாத்தையும் போட்டு கலர் தண்ணி அது மேலே ஊற்றி நல்லா ஒரு இலக்கி இலக்கி குக்கரை மூடி போட்டு விசில் விட்டணும். கரெக்டாக 3 விசில் விட்டால் பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ கரெக்டாக 3 விசில் வந்துடுச்சு. குக்கரை அந்த பக்கமாக மாற்றி வச்சுட்டு அடுப்பில் நம்ம கடாயை வச்சு கடாயில் நெய் ஊற்றணுங்க. நெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் இதில் ஒன்றா கொட்டி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்து அதை தனியாக மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்ச பூசணிக்காவை அப்படியே அந்த நெய் கூட சேர்த்து சேர்த்தும் போதே நம்ம சர்க்கரையும் சேர்த்திடணுங்க. சர்க்கரையும் சேர்த்து நல்லா வணக்கு வணக்கு வணக்குன்னு வணக்கி எடுத்தோன்னா அந்த சர்க்கரையும் பூசணிக்காவும் ஒன்றோட ஒன்று ஜெல்லாகி நல்ல ஒரு மிக்சிங்கில் வருங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தட். நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே பூசணிக்காவை போட்டு ரொம்ப நேரம் வேக வச்சிட்ருப்பாங்க. அதை விட இது ரொம்ப ஈஸி மெத்தட். கடைசியில் நெய் தனியாக அல்வா தனியாக பிரிஞ்சு வரது நமக்கு ஃபீல் ஆகும். அப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொட்டி கடைசியில் வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றி பெரட்டி எடுத்தீங்கன்னா சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பியூட்டிஃபுல் லவ்க்காக இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய பூசணிக்காய் அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.